ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளுக்கான விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து கோயிலுக்கு போக போகிறேன். அதுக்காக தான் பிரசாதம் செஞ்சு கொண்டு போக தேவையான பொருட்கள் வாங்க வந்து போயிருந்தேன். என்னென்னு பார்க்கலாம். கேசரி, அதுக்கப்புறம் நவதானிய சுண்டல் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியாச்சு. ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நான் பிரசாதம் செஞ்சு கொண்டு போக மாட்டேன். புதுசாக வாங்கிட்டு வந்து செய்கிறது தான் எனக்கு ஒரு மனநிறைவு வந்து கொடுக்கும். நான் அப்படி தான் வந்து செய்வேன். உப்பு, மஞ்சத்தூள் இந்த மாதிரி கோவிலுக்கு பிரசாதம் செய்ய, இல்லை வீட்டில் நம்ம எதாவது நெய்வேத்தியம் செஞ்சு படைக்க அப்படின்ட்டு தனியாக வந்து வச்சுருப்பேன். அதை யூஸ் பண்ணி செஞ்சுப்பேங்க. நவதானிய சுண்டல் வந்து அந்த மிக்ஸ்டு வந்து கிடைக்கல. சரி, இருந்ததில் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் லிக்விடும் வந்து தீர்ந்துருச்சு. அதுவும் வந்து டிமார்ட்டில் போனோம் அப்படின்னா ஒரு 3 லிட்டர் அதெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் சர்ஃபாக்சல் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து புடைக்க வேண்டிய வேலை இல்லை, ஏன்னா க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணும்பொழுது ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது அழுக்குகள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சொத்தையாக இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நல்லாவே வந்துடும். இந்த மாதிரி நம்ம தண்ணி பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா சொத்தையாக இருக்கிறது இல்லை ஏதாவது வண்டுகள் எல்லாம் இருந்தால் இந்த மாதிரி மேலே வந்து நின்றுடும். ஸோ நம்ம நீங்கள் ஃபில்டர் வச்சு அழகாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கையாலே கொஞ்சம் எடுத்து விட்டுறேன். 4-5 வாட்டி நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லாவே சுத்தமாயிடும். ஏன் அப்படின்னா நம்ம நெய்வேத்தியம் கொடுக்குறோம். ஸோ அதுக்காக ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம எந்த அளவுக்கு வந்து சுத்தமாக செய்வோம் வீட்டில் நமக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி, அதை விட கொஞ்சம் அதிகமான கேர் எடுத்து தான் நான் வந்து செய்வேன். ஏன்னா நம்ம மற்றவங்களுக்கு அதை கொடுக்கும் பொழுது அதில் ஒரு சின்ன குறை கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். இது நான் வந்து வீடியோக்காக சொல்லலை, என் கூட பழகினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சமையல் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமே நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவை கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவங்க இதை வந்து பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிடக்கூட கூடாது அப்படின்றதில் நான் ரொம்பவே கவனமாக இருப்பேன். இது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். அடுத்தது பால் 2 பாக்கெட் இருந்தது. அதையும் வந்து தயிர் வந்து உர ஊற்றலாம் அப்படின்னு சைட் பை சைடு அது காய வச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை நான் இதை வந்து பார்த்திங்கன்னா கழுவி எடுத்துட்டேங்க. இப்போ இது ஊறுறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரங்கள் நான் நிறையவே வச்சுருப்பேன், ஏன்னா பிரசாதம் செய்யறதுக்கோ இல்லை ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் கடைகளுக்கு வந்து பாத்திரம் வாங்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பாத்திரங்கள் யோசித்து வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா அந்த டைமில் நம்ம தேட வேண்டியதாக இருக்கும். பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிதமான சூடு வந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க தயிர் அது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம். நம்ம வீட்லேயே நம்ம தயிர் உரை ஊற்றி குடிக்கும் பொழுது அது ஒரு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், ப்ரிசர்வேட்டிவும் இல்லை, கொஞ்சம் தைரியமாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு தான் மறுநாள் காலையில் நம்ம ஊற வச்சுருந்த சுண்டெல்லாம் சூப்பராக வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு என்னோடய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இஞ்சி டீயும் வந்து போட்டு குடித்தாச்சுங்க. இது எல்லா வீடியோலையும் காட்டிகிட்ருக்க வேணாம் அப்படின்ட்டு அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரை இது பிரசாதம்காகவே தனியாக வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம், அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு தானே ஊற வச்சோம். அதனால் இப்போ இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அளவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் சித்தம் தான் சொல்லுவேன், ஏன்னா நமக்கு எதுவுமே வந்து டேஸ்ட் பார்க்க மாட்டோம் அதனால் தெரியாது. ஆனால் ஒரு தோராயமாக நான் போடுவேன், கரெக்டாக தாங்க இருக்கும். இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவோ அதிகமாகவோ இருந்ததே இல்லை, கரெக்டாக இருக்கும். விசிலும் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா இந்த பெரிய ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக வந்து நல்லா வெந்து வரும். நம்மளோட ரெகுலர் கேஸ் ஸ்டவ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது கிளாஸ் டாப் அப்படின்னால இந்த அளவுக்கு வெயிட் வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம். அதனால தான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா தயிரும் சூப்பராக வந்து செட் ஆகிட்டு இருந்தது. தாளிக்கிறதுக்கு தேவையானதும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கோலெல்லாம் போட்டு விட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கோலம் வந்து போடணும். அதுக்கு முன்னாடி இந்த சின்னதாக ஒரு செட்டப் பண்ணியிருப்பேன், சரி இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ஜி பிளான்ட் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கேக்டஸும் ஒரு வெத்தலை கொடியும் வந்து வச்சுருப்பேன்.
ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கா பாம் வந்து வச்சுருப்பேன். இந்த குர்த்தி செட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே செட்டோடது கிடையாது, தனித்தனி. இது நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் மேட்ச் பண்ணிட்டேன். இதை நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதை பற்றின டீட்டெயில் வீடியோலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப அஃபர்டபுளாக ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ ஏன்னா ட்ரெஸ்ஸில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆனால் லுக் வைஸ் பாருங்கள், ரொம்ப நல்லா கிராண்டாக ஒரு நல்ல ஒரு லுக் வந்து நமக்கு கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் காம்பினேஷனும் கூட, பிங்க் வித் எல்லோ. ஹேர் வாஷ்லாம் பண்ணியிருந்தேன், சரி கொஞ்சம் நேரம் வந்து தலை காயட்டும் அப்படின்ட்டு வெளியில் வந்து நின்றுட்டு இருந்தேன். என்னோடய வேலைகள் எல்லாமே முடிஞ்சுது. இந்த குர்தா செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3/4 ஸ்லீவும் நெக்கிக்கிட்டே இந்த மாதிரி ஒரு அழகான பேட்டர்ன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த துப்பட்டா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு செட்டோடது, ஆனால் நான் இந்த மாதிரி நிறையவே மிக்ஸ் மேட்ச் பண்ணி வந்து போடுவேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே சுண்டல் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. நான் 3 விசில் வந்து விட்டுருந்தேன். ஏன்னா நைட்டே நம்ம வந்து சீக்கிரமாக தான் நான் வந்து ஊற வச்சுருந்தேன், 8 மணி போலவே நான் ஊற போட்டுட்டேன். அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இதோடய தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சுட்டு இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு கொடுத்துடலாம். சுண்டல் வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தாளிப்பு சேர்க்கும் பொழுது அதோடய டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்குங்க. முடிஞ்சால் நம்ம கேரட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணலாம். அன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன் உண்மையிலே. அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து தாளிச்சிக்கிறேங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு 4-5 வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ பயிர் வந்து நான் ஊற போட்டிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் நம்ம பொடியாக கட் பண்ணி போடும்போது அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. கொத்தமல்லியும் எண்ணெயிலேயே வதக்கி வந்து ஆட் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுண்டல் கூட சேர்த்துக்க போகிறேன். பெருங்காயத்தூள் வந்து சேர்க்கணும், அன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். வெங்காயம் சேர்த்து நீங்கள் சுண்டல் வந்து தாளித்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்ததெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை வேக வச்ச சுண்டல் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கோயிலுக்கு கொண்டு போய் நெய்வேத்தியம் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் நான் வந்து வீட்டில் எடுத்து தனியாக பண்ண மாட்டேன். என்ன நான் வந்து செய்கிறேனோ அதை அப்படியே வந்து பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணிட்டாங்க எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவங்களே வந்து பண்ணுறதுனால அப்படியே வந்து செஞ்சு கொண்டு போயிடுவாங்க. தயிர் இருந்தது இல்லையா, அது இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு, வந்ததும் குடிச்சிக்கலாம் அதுக்காக தான். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து எதுவும் செய்யலை, போகும்போது வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. டைமும் வந்து ஆகிடும், 12 மணிக்கெலாம் கோவிலுக்கு வந்து போகணும், பூஜை வந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பிரசாதம்லாம் கொண்டுட்டு கிளம்பியாச்சு. எங்களுக்கு வீட்டிலேருந்து கோவில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் வந்து ட்ராவல் டைம் வந்து இருக்குங்க. காலையிலே இதுவும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தது அன்றைக்கி ரோடு. அதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லா வந்து ஒரு ரிலாக்ஸாக இருந்தது. யூஸ்வலாக எனக்கு சாங்ஸ் கேட்டுட்டு போக ரொம்ப பிடிக்கும், கூடவே நானும் வந்து பாடிட்டுருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அமைதியாக இருப்பாங்க, ஆனால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன், பாட்டு பாடிட்டே போக பிடிக்கும். அப்புறம் வரும்பொழுது பூவும் வந்து வாங்கி வச்சுட்டாச்சு. கோவிலுக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து பூ வாங்கிட்டு வரணும். அதனால் அம்மனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாலை நாங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துடணும், அதுவும் வந்து வரும்பொழுது வாங்கிட்டு வந்துருந்தோம். சாமி நல்லபடியாக வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கொண்டு போன பிரசாதமும் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே மனசுக்கு நிறைவாக கொடுத்தாச்சுங்க. இந்த கோவில் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான கோவில் சொல்வேன். இதை பற்றி விவரமாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். கோவிலில் இருந்தாலும் சரி, நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா அவங்க கூட வந்து ஜெல்லாயிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கலகலன்னு இருக்கிறதுக்கு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மறந்துடும். அப்புறம் பூஜைகள் முடிச்சுட்டு யூஸ்வலாக வரக்கூடிய ஹோட்டல் வந்து வந்தோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகிடுச்சு. சண்டே தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சரி வெஜ்ஜே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வந்தாச்சுங்க. காஞ்சிபுரம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் அப்படின்னா இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். கொஞ்சம் ஆயில் ஸ்பைஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா 2:30 தான் ஆனால் மீல்ஸ்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு இட்லி தான் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேங்க, இட்லியை கொடுத்தா நான் 3 வேலையுமே சாப்பிட்ற ஆள் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இட்லியும் ஓகே தான்.
இட்லி இல்லை பொங்கல், இது ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் நான் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிச்சு முடிச்சுட்டு யூஸ்வலாக காஞ்சிபுரம் வந்தோன்னா இன்னொரு வேலையை வந்து நாங்கள் தவறாமல் பண்ணுறது பூவும் காய்கறிகள் வாங்குறதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் 10 இயர்ஸ் அங்கே இருக்கும் பொழுது தெரியும் எது எது எங்கள் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால் பூக்கடை சத்திரம் வந்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அங்கே வந்து பூஜைக்கு ஒரு வாரத்துக்கு வருங்க, அந்த அளவுக்கு நம்ம வாங்கிட்டு போகலாம். விலையும் ரொம்ப மலிவாக இருக்கும், பூவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அப்புறம் அவங்களுக்கு முள்ளங்கி கீரை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், சரி அதையும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். காய்கறிகளும் கொஞ்சம் வரும்போது வாங்கிட்டு வந்தாச்சு. வந்ததுமே இட்லி தோசை மாவுக்கும் அரிசி ஊற போட்டுட்டு ஒரு இஞ்சி டீ வந்து போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் என்னுடைய ஆஸ் யூஷுவல் வந்து நைட் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். நான் தக்காளி எப்போ வாங்கிட்டு வந்தாலும் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டரில் வந்து நல்லா நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணி வச்சுருவேன். அடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் எப்பவும் போல் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மாவும் அரைச்சி முடிச்சிட்டேன், வீடியோவும் இதோட முடியுது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.